வணக்கம் அனைத்து தமிழ் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஸ்கை பற்றி பார்க்கலாம். இது வந்து லேப்டாப் ஆர்டிஸ்க்கு. இதில் நிறைய இஷ்யூ வருது. என்ன இஷ்யூங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா லேப்டாப்லேயும் கம்பல்சரி இந்த ஆர்டிஸ்க் தான் வருது. இப்போ கரண்ட்டாக வர எல்லா லேப்டாப்லேயும் M2 கார்டு அடிஷனலாக தராங்க. ப்ளஸ்ஸு இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 256 SSD ப்ளஸ் 1 TB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ரீவியஸாக வந்த லேப்டாப் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னே சம் இஷ்யூ வரும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5% இன்ஸ்டால் ஆகிடும், கேன்சல் ஆகி வெளியே வந்துடும். அதே மாதிரி திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்க, திரும்ப ஒரு 2% 3% போகும், திரும்ப 5% போகும், திரும்ப கேன்சல் ஆகி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ண அதே மாதிரி தான் 2% 3%லேயே போயிடும். நீங்கள் நினைப்பீங்க பென் ட்ரைவ் தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா ரேம் ப்ராப்ளம்னு சொல்லி ரேம் மாற்றி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது, மதர் போர்டு இஷ்யூன்னு சொல்லுவீங்க. அந்த இஷ்யூ கிடையாது, மோஸ்ட்லி ஹார்ட் டிஸ்க் தான் இஷ்யூ. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்கில் பேட் செக்டார் கிரியேட்டாக இருக்கும். பேட் செக்டர் கிரியேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 3% இன்ஸ்டால் ஆகும், பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ப்ளூ ஸ்க்ரீன் ஏதோ சம் எரர் என்ன ஆகுனா வெளியே வந்துடும், திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நீங்கள் இதே மாதிரி இந்த மல்டி டைம்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஹார்ட் டிஸ்க்கு இஷ்யூ என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிப்போம். ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கழட்டி எக்ஸ்டர்னலாக போட்டு ப்ளக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு இருக்கிற ஃபோல்டர் எல்லாமே உங்கள் லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகும். அப்போ என்ன நினைப்பீங்க, ஹார்ட் டிஸ்க் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதில் இஷ்யூ இருக்குது. அதில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய டைம்ஸ் ஓஎஸ் போடும்போதும் இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேட் செக்டர் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்களால் ஓஎஸ் போட முடியாது. அந்த என்ன பேட் செக்டர் கிரியேட் ஆகிருக்கு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க்கை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆர் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ்பி இந்த கேபிள் ஒன்று இருக்குது, இது யூஎஸ்பி கேபிள், உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் ப்ளக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் டிஸ்கில் ப்ளக் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கஸ்ட்டு இப்படி ப்ளக் பண்ணுங்கள். இப்படி ப்ளக் பண்ணிவிட்டு இதை இந்த கேபிளை எடுத்துகிட்டு போய் உங்களோட யூஎஸ்பியில் ப்ளக் பண்ணுங்கள். இது லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் எனித்தோ இதுலேயே ஒன்று ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்கில் இது மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்பி எடுத்துகிட்டு போய் உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி ப்ளக் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ப்ளக் பண்ணிட்டேன் லேப்டாப்பில், இது செட் ஆகிடுச்சு, நான் ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் வந்து ஹார்ட் டிஸ்க்கை ப்ளக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், டவுட்டாக இருந்தால் என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு அந்த யூஎஸ்பி கன்வெர்ட்டரை, யூஎஸ்பி டு சேட்டா கன்வெர்ட்டரை நான் ப்ளக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க, நீங்கள் ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு கூகுளில் வந்து ஹார்ட் டிஸ்க் சென்டினலுங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த சைட் வரும். இந்த சைட்டில் போய்ட்டு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு, இங்கே இருக்கு பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனோடனே கீழே பாருங்கள், நான் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, இதில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு, ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது, டெம்பரேச்சர் 37°C இருக்குது. இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, அதோடய ஹெல்த் பாருங்கள் 23%ஆக இருக்குது, டெம்பரேச்சர் 29. இப்போ தான் ப்ளக் பண்ணியிருக்கோம், அதனால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு. பட் ஹெல்த்து செக் பண்ணிங்க அப்படின்னா 23% தான் இருக்குது. இது என்ன இஷ்யூன்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா தெரியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணினே பாருங்கள், தெரிய 154 பேட் செக்டார். ஓகே, டிஸ்க் சர்ஃபேஸ், டிஸ்க் சர்ஃபேஸில் 1
54 பேட் செக்டார் இருக்குது, அதனால் நம்ம ஓஎஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எழுத்து 100 இருக்கணும், அப்படி இல்லை மினிமம் ஒரு 75 இருந்தால் தான் உங்களோட ஓஎஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்படி தான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அந்த ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாதான்னு செக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் பவர் ஆன் டைமு 291 டேஸ் இருக்குது, 9 hours, எஸ்டிமேட்டட் ரிமைனிங் டைம் 81 டேஸ் தான் இருக்குது. இது டோட்டல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டார்ட், நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது 6790 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே இது காட்டியாச்சு, பர்ஃபார்மன்ஸ் ஓகே எக்ஸலண்ட்டு, பட் ஹெல்த்து ரொம்ப ரோவாக இருக்குது. ஹெல்த்து வந்து நீங்கள் 75 எபோ இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இதை இன்ஸ்டால் பண்ண முடியும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படி தான் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ண போகிறோன்னு தெரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.